சார், உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை. கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர். மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர். எப்பவுமே வார்த்தை வித்தகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படைப்பில் நானும் ஒரு துணியில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இரவின் நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த செருப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா திரையரங்கத்தில் நானும் என்னுடைய தயார் வந்து படம் பார்த்தோம். அப்போ அம்மா படம் பார்த்துட்டு, என்னப்பா ஒரே ஒரு பய எப்படி நடிச்சிருக்கானப்பா, சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு யாரையுமே காணாமப்பா, இது எப்படிப்பா சாத்தியம், அம்மா இருங்கம்மா ஃபோன் போட்டு தரேன் சார்கிட்டே வாழ்த்து சொல்லியிருக்கேன்னு. அப்போ சார்கிட்ட வந்து பேசினோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான, ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு என்னுடைய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார். மணி பர்ஸிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக, ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சுருவோம், சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு, எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நல்லா கை தட்டலாம். இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும். அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த செருப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார், ஒத்த செருப்பு படம் பார்த்தேன், உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னா, ஆ சொல்லுங்கள் ரொம்ப அப்படின்னாரு. ஒத்த செருப்பை பார்த்து மொத்த செருப்பும் கொண்டாடியது அப்படின்னு நல்ல பஞ்சுங்க அதெல்லாம். அதே மாதிரி சொன்னதுனால அவங்க குழம்பிட்டாங்க, பஞ்சுன்னு சொல்லி இருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்கும், கவிதைன்னு அவங்க குழம்பிட்டாங்க. இல்லை சார், இதுல உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதை கண்டிப்பா முன்னாடி உட்காந்துருந்தா நீங்க என்னைய பார்த்து சிரிச்சிருப்பீங்க, நான் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பேன். அந்த பொண்ணு கேட்கும், சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட, அதுக்கு சார் டைலாக், ஆ நீ எப்படி வேணாலும் கூப்பிடு, ஆனால் கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்ப, கூப்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல இருப்ப, தட் இஸ் பார்த்திவன். நன்றி சார், இந்த திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், மனமான வாழ்த்து. தேங்க்யூ சார, தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தபடியாக தமிழ் சினிமாவின் ராசி கல்லாக மாறி இருக்கக்கூடிய நடிகர் யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம். லொல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும் போது நிறைய பார்த்திபன் சார் படம், பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம். அதில் அப்பவே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்திபன் சாரை. இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன், நான் சார் இந்த மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னேன். கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு. அது சொல்லினே இருந்தார், அது நடக்கவே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஒரே ஒரு சீன் இருக்கேன் படத்தில் வாங்க அப்படின்னாரு. நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல, வந்தவருக்கு நான் நடிக்க வந்துட்டேன். ரொம்ப நன்றி சார், இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன நான் என்ன பேச தெரியல. பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த செட்லே வந்து பழுத்த மிளகா போன மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடறேன். சரியான காஸ்டியூமே உண்மையிலே. சார் என்ன சொல்கிறது, ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த படம் வெற்றியடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்தடுத்து நான் உங்களை பயணிக்கணும் சார். நன்றி சார, தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. செய்தியில் எல்லாம் நன்றிங்க. ஊடக நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த விழாவோட இறுதி ஷோ 5 மணிக்கு ஸ்கிரீன் டூல நடக்குது. அந்த விழாவில் பார்த்திபன் சாரும் இமான் சாரும் டீட்டெயில்டாக பேசுவாங்க. இப்போ அடுத்ததாக இசை வெளியீட்டு விழா நடக்குது, பாக்யராஜ் சார் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் வந்துருங்க. டீன்ஸ் திரைப்படத்தின் ஒளிநாடா வெளியிடப்படுகிறது. இதை நமது இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதை டீன்ஸ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு டி இமான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஓகே, போட்டோ உட்காருமா? தேங்க்யூ, தேங்க்யூ. சந்தோஷம், இப்படி ஒரு நாள்
காலையிலேருந்து தொடர்ச்சியாக என்னுடைய இத்தனை வருட அனுபவத்தில் இப்படி ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடந்ததில்லை. அதுவும் தொடர்ச்சியாக 4 முறை இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே நிறைய புது புது முயற்சிகள். சாரோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு பல படங்கள் இதுக்கு முன்னாடி பேசணும், அது என்னமோ சூழல் சரியாக அது அமையலை. பட் இந்த படத்தில் வந்து சரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சது, அதுக்காக இறைவனுக்கு நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா 7 songs முதல்ல ஒரு பாட்டு வைக்கலாம் ரெண்டு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து தான் ஆரம்பித்தார் டிஸ்கஷன். அப்புறம் 2, 3, 4, 5, 6, 7 அப்புறம் 6, 7 ஆயிடுச்சு. அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிச்சுவேஷனல் சாங்ஸ், படத்துக்குள்ள ரொம்ப சரியான இடத்துல வந்து போகக்கூடிய பாடல்கள் எல்லாமே. கதை ஓட்டத்துக்கு எந்த ஒரு இடையூறாக இந்த பாடல்கள் இல்லாமல் ரொம்ப அழகாக இது வந்து பொருந்திருக்கு இந்த படத்துக்குள்ள. அண்ட் இப்போ கூடுதலாக இந்த ப்ரொமோஷனல் சாங்னு ஒன்று நாங்கள் பண்ணி அதுவும் இப்போ படத்துக்குள்ளே சேர்ற ஒரு ஃபுட்டேஜாக அது மாறிடுச்சு. ஸோ நிறைய வெரைட்டி ஒரே படத்தில், ஏன்னா நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆச்சு, இது தெரிஞ்சு 125+ நினைக்கிறேன். இந்த படம் தெரில, கரெக்டாக நம்பர் தெரில எனக்கு. பட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே தான் அது அடங்கும். வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அந்த கதை சூழலே வந்து ஏற்புடையதாக இருக்காது. அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கோப் நிறைய படங்கள் இருக்காது. பட் இந்த படத்தில் வந்து சார் எப்படி ஒரு ஒரு சின்ன குவாக் இருக்கும், சார் வந்து எது பண்ணாலுமே வந்து அது ஒரு சின்ன குவாக் இருக்கும். இது ஏன் இப்படி அணுகக்கூடாது, இது ஏன் இந்த ஒரு பார்வையில் இதை பார்க்கக்கூடாது அப்படின்ற பார்வை வந்து எப்போவுமே சார்கிட்ட இருக்கும். அது எனக்கு வந்து டியூன்ஸ் பண்ணும் போதும் அது எனக்கு இன்னும் வைடாக ஓப்பன் ஆச்சு மைண்டு. நம்ம எது வேணால் நம்மகிட்ட சார் வந்து இப்படி இப்படி ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம், தைரியமாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இன்னும் எனக்கு இதில் கூடுதல் ஒரு 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 பிளெஸ்ஸிங்காக பார்க்குறது சாரோட லிரிக். ஏன்னா நிறைய லிரிக் வந்து இப்போ சாங்கு ஷூட்டிங்னு காலைல போயிடுவார், நைட்டு தான் லிரிக் அனுப்புவார். சுட சுட நைட்டு லிரிக் அனுப்பி அதை பார்த்து அதுக்கு உடனே மெட்டமைச்சு காலைல ஒரு சிங்கரை கூப்பிட்டு பதிவு பண்ணி உடனே சுட சுட ஷூட்டிங் போகும், மதியானம் அப்படியே ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நிறைய சாங்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருடைய ஒர்க்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் பண்ணிட்டோம், செகண்ட் ஹாஃப் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் பேசின தொகுப்பாளர் அண்ட் தொகுப்பாளினி ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொகுப்பாளர் குறிப்பாக, ஏன்னா நீங்கள் நிறைய மேடைகள் உங்களை பார்த்துருக்கேன் பிரதர், வாழ்த்துக்கள். ஏன்னா சுத்த தமிழில் ரொம்ப அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு போகிறது அது ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு, உங்களை மாதிரி நபர்கள் சந்திக்கும் போது. அதுவும் இந்த மாதிரி இசை நிகழ்ச்சியில், சினிமா துறையில் இருக்கிற இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த மாதிரி சுத்த தமிழில் அழகாக பேசக்கூடிய நபர்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க இங்கே அப்படின்னு. ஸோ நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட நபர்களும் இப்படி போன்ற தொகுப்பாளர்களை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருக்குது. அண்ட் காலையில் பேசின சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பில்லர், பெரிய சப்போர்ட்டு. நீங்கள் எல்லோரும் தொலைவில் இருந்தாலும் எங்களுடைய மனசுக்கு ரொம்ப அருகாமையில் நீங்கள் எல்லாருமே வந்து இருக்கிறீங்க, அதுக்கு என்னுடைய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்கள் கொடுக்குற ஹோப் அண்ட் சப்போர்ட் தான், நீங்கள் தொலைவில் இருந்தாலும் எங்கள் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சுருக்கீங்க, அந்த நம்பிக்கைக்காக உங்கள் எல்லாருக்கும் பேர் பேராக என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். என் தம்பி ராமியா சார் ரொம்ப நன்றி, வெறும் வாழ்த்து சொல்வதற்காக வந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆனந்த் சரிகமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆடியோ சப்போர்ட் முன் வந்து. ஏன்னா ஒரு ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டார் காஸ்ட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்லாம் வந்து போகாமல் இங்கே வெறும் ஒரு டைரக்டருடைய வேல்யூ இந்த மியூசிக்கு கேட்டு சாங்ஸ் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு இது நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபிலிம், அதுக்காக சரிகமாக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, தேங்க்யூ. நான் வந்து வெற்றி விழாவில் தான் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், மைக்கில் பேசுகிறதுக்கு இப்போ வந்து கமலா தியேட்டரில் டைம் இல்லை, வெளியில் வந்து நிறைய ஜனங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம படத்துக்கும் இதே மாதிரி கூட்டம் வெளியில் நிரம்பி வழியுன்ற நம்பிக்கையோடு இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார்.